السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனது சலாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் தர்பியாவுடைய வகுப்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இரண்டாவது பாடமாக அஹ்லாக்குடைய பாடம் ஆரம்பமாக இருக்கிறது. இன்று நாம் இந்த அஹ்லாக்குடைய பகுதியில் பார்க்க இருக்கக்கூடிய பாடம்தான் லுசூமு தவாதுஇ வ முஜானபத்து அல் கிபிர், பணிவாக நடந்து கொள்ளுதல், பெருமையை தவந்து கொள்ளுதல் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடம். பணிவும் பெருமையும் ஆசிரியர் முஹம்மது இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த பாடத்திலே முதலாவதாக சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா நகசத் சதகத்துன் மின் மாலின் வமா ஜாதல்லாஹு அபதன் பிஅஃபுவின் இல்லா இஸ்ஸா வமா தவாதா அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஅஹுல்லா. இந்த ஹதீஸை இந்த பாடத்துடைய ஆரம்பத்திலே அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா நகசத் சதகத்துன் மின் மாலின், ஒரு மனிதர் தன்னுடைய சொத்திலிருந்து, தன்னுடைய பணத்திலிருந்து தர்மம் செய்தால் அந்த தர்மம் குறையாது, அவருடைய சொத்து குறையாது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு மனிதர் அவருடைய சொத்திலிருந்து சதக்கா செய்யும் பொழுது, தர்மம் செய்யும் பொழுது, ஜகாத் கொடுக்கும் பொழுது அல்லாஹு தாலா அவருடைய சொத்தை, அவருடைய அந்த பணத்தை குறைக்க மாட்டான் என்று சொல்கிறார்கள். தர்மத்தின் மூலமாக, அவர் கொடுக்கக்கூடிய ஜகாத்தின் மூலமாக அல்லாஹு தாலா அவருடைய சொத்திலே, பணத்திலே அபிவிருத்தியை, பரக்கத்தை ஏற்படுத்துவான். இதுதான் இந்த வசனம் சொல்கிறது. அதேபோல் வமா ஜாதல்லாஹு அபதன் பி அஃபுவின் இல்லா இஸ்ஸா, ஒரு மனிதர் அடுத்த சகோதரரை மன்னித்தால், அவர் இவருக்கு ஏதாவது தவறு செய்து அல்லது அநியாயம் செய்து ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அடுத்த சகோதரரை இவர் மன்னித்தார் என்று சொன்னால், இவருடைய அந்த மன்னிப்பெண் செல்லக்கூடிய அந்த நல்ல பண்பை மூலமாக அல்லாஹு தாலா இவருடைய கண்ணியத்தை அதிகப்படுத்துவான். யாரெல்லாம் எந்த அளவு பிறரை மன்னிக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய கண்ணியம் அதிகரிக்கப்படும். அல்லாஹு தாலா அவர்களுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்தி கொண்டே செல்வான். நிறைய பேர் பார்க்குறோம், எப்படி மன்னித்தால், அடுத்தவர்களை மன்னித்தால் அதாவது எங்களுடைய கண்ணியம் குறையும், அடுத்தவர்கள் எங்களை தப்பாக பார்ப்பார்கள் என்று நினைக்கிறார்கள். ஒரு கண்ணிய குறைவாக மன்னிப்பதை இன்று முஸ்லீம்கள் பார்த்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், பிறரை மன்னிப்பதன் மூலமாக அல்லாஹு தாலா அவருடைய கண்ணியத்தை உயர்த்துகிறான், அதிகப்படுத்துகிறான். மூன்றாவதாக வமா தவாதா அஹதுல்லாஹி இல்லா ரஃபஅஹுல்லா, ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிவாக நடந்து கொண்டால், தாழ்மையுடன் பணிவுடன் நடந்து கொண்டால், யாருக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி. நபி அவர்கள் இந்த வசனத்தை சொல்கிறார், லில்லாஹி அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிவுடன் நடந்து கொண்டால் இல்லா ரஃபஅஹுல்லா, அல்லாஹு தாலா அவருடைய கண்ணியத்தை உயர்த்துவான், அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவான் என்ற இந்த ஹதீஸை அதாவது ஆசிரியர் முதலிலே குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதிலே நாம் இந்த பாடத்திலே சம்பந்தப்பட்ட விடயம் என்று சொன்னால் தவாது,
அத்தவாது என்று செல்லக்கூடிய ஒரு நல்ல பண்பு. நாம் இந்த அஹ்லாக் என்று செல்லக்கூடிய இந்த கிதாபிலே நாம் நல்ல பண்புகளை படித்துக் கொண்டிருக்கிறோம். அல் குர்ஆனும் சுன்னாவும் என்னென்ன பண்புகளை அழகான பண்பாக ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்ற என்ன நல்ல பண்புகளை சொல்கிறதோ அந்த பண்புகளை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். என்னென்ன பண்புகள் மோசமான பண்புகளோ தீய குணங்களோ கெட்ட பண்புகளோ அதை விட்டும் நம்மை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதத்திலே பணிவென்பது கட்டாயம் அவருடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இருக்க வேண்டும். அவருடைய பேச்சிலே பணிவிருக்க வேண்டும், அவனுடைய செயலிலே பணிவிருக்க வேண்டும், அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் ஒவ்வொரு விடயங்களிலும் பணிவென்பது கட்டாயம் அவசியம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நாம் எந்த அளவு நம்முடைய வார்த்தையிலும் நம்முடைய செயலிலும் எல்லா காரியங்களையும் நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிவாக நடந்து கொண்டால் அல்லாஹுத்தாலா நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே செல்வான். அன்புக்குரிய சகோதரரே, முஹம்மது இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், அல் வாஜிபு அலல் ஆக்கிலி லுசூமு தவாதுஇ வ முஜானபத்து, அதாவது அல் தக்கப்பூர். அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு ஆக்கிலின் மீது, புத்தியுள்ள ஒரு மனிதன் மீது கட்டாயம் வாஜிப் என்று சொல்கிறார்கள். என்ன தெரியுமா? பணிவாக நடந்து கொள்வது. அவருடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் பணிவை கடைபிடிப்பது அவசியம் என்று சொல்கிறார்கள், வாஜிப் என்று சொல்கிறார்கள். அதைவிட பெருமையை விட்டும் தவிர்த்து கொள்வது. பெருமை என்று செல்லக்கூடிய, அகங்காரம் என்று செல்லக்கூடிய அந்த மோசமான பண்பை விட்டும் இவரை பாதுகாத்துக் கொள்வது, அதை விட்டும் இவர் தவிர்ந்து கொள்வது இவர் மீது கட்டாயம் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்கள் இந்த பணிவு என்று செல்லக்கூடிய பண்பை இரண்டாக பிரிக்கிறார்கள். அத்தவாதோ, பணிவு என்று செல்லக்கூடிய அந்த நல்ல பண்பை இரண்டாக சொல்கிறார்கள். ஒன்று வந்து மஹ்மூதுன், நல்லது. அந்த பணிவை இரண்டாக பிரித்து சொல்கிறார்கள். முதலாவது வகை அது நல்லது, பாராட்டத்தக்கது என்று சொல்கிறார்கள். வல் ஆகரு, இரண்டாவது வந்து மதுமூமுன், அது சிறந்ததல்ல, அது ஒரு இழிவான செயல் என்று சொல்கிறார்கள். அதாவது வத்தவாது உல் மஹ்மூது, சிறந்த பணிவு என்ன தெரியுமா? அல்லாஹ் விரும்பக்கூடிய பணிவு என்ன தெரியுமா? தருக்கு தத்வாவுடைய அலா இபாதில்லாஹி, அடியார்களின் மீது அகங்காரம் கொள்ளாமல் இருப்பது. மனிதர்களின் மீது எப்பொழுதும் பெருமையுடன் நடந்து கொள்வதை விட்டுவிடுதல். எப்பொழுதும், அதாவது எல்லா சந்தர்ப்பங்களிலும் அடுத்த மனிதர்களுடன் பெருமையாக நடந்து கொள்ளாமல் இருப்பது, இதுதான் வரவேற்கத்தக்க புகழுக்குரிய நல்ல பணிவு என்று சொல்கிறார்கள். எப்பொழுதும் அடியார்களுடன், அதாவது அவர்கள் எந்த அந்தஸ்திலே இருக்கலாம், சிறியவர்களாகவும் இருக்கலாம், பெரியவர்களாகவும் இருக்கலாம், அவர்கள் உலகத்தில் எந்த ஒரு தரத்திலையும் இருக்கலாம், ஆனால் அனைவருடன் நாங்கள் பணிவாக நடந்து கொள்வது, பெருமை இல்லாமல் நடந்து கொள்வது, அவர்களுடைய பேச்சுக்களை மதித்து அவர்களை மதித்து நடந்து கொள்வது, இது சிறந்த பணிவு என்று சொல்கிறார்கள். இது பாராட்டத்தக்கது என்று சொல்கிறார்கள். இரண்டாவது வந்து வத்தவாது உல் மதுமோமு, மோசமான பணிவு என்று சொன்னால், பணிவிலும் அவர் சொல்கிறார்கள் பணிவென்பதில் மோசமானது ஒன்று. அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிவாக நடந்து கொண்டால், பெருமையாக நடந்து கொள்ளாவிட்டால், அடியார்களுடன் நல்ல, அதாவது பெருமை அகங்காரம் இந்த பண்புகளை விற்றும் நல்ல முறை நடந்து கொண்டால் இது சிறந்த பணிவு என்று சொல்கிறார்கள். பணிவிலும் மோசமானது என்று சொன்னால் பாருங்க, ஹுவ தவாது உல் மரில், அதாவது லதி துன்யா ரகபத்தன் ஃபி துன்யாஹு. மோசமான பணிவென்பது ஒரு மனிதன் பணிவாக நடந்து கொள்ளுதல், யாரிடத்துல வந்து உலகம் இருக்கக்கூடிய ஒரு ஒத்தட்ட, உலகத்தில் வந்து ஒரு செல்வந்தர் இருக்கிறார், அல்லது நல்ல அந்தஸ்திலே இருக்கக்கூடிய இருக்கிறார், நல்ல வசதி வாய்ப்பில் இருக்கக்கூடிய இருக்கிறார், அல்லது இவருக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இவர்களுடன் இவர் பணிவாக நடந்து கொள்வது எதற்காக வேண்டி? அல்லாஹ்வுக்காக வேண்டியா? ரகுபத்தன் ஃபி துன்யாஹு, இவருடைய துன்யாவை ஆசைப்பட்டதற்காக வேண்டி. இவருக்கு மேலால் இருக்கக்கூடிய ஒருவருக்காக வேண்டி அவரிடத்தில் இவர் ஏன் பணிவாக நடந்து கொள்கிறார்? இவர் கீழால் இருக்கக்கூடியதில் பணிவாக நடந்து கொள்ள மாட்டார். இவருடைய அந்தஸ்தில் வந்து இவர் கீழால் யாரெல்லாம் இருப்பார்களோ இவர்களுடன் பணிவாக நடந்து கொள்ள மாட்டார். உதாரணமாக நாங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் என்று சொன்னால்,
எங்களுக்கு கீழால யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடன் பணிவாக நடந்து கொள்வதில்லை. ஆனால் எங்களுக்கு மேலால் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடன் பணிவாக நடந்து கொள்வதே தெரியுமா? ரகபத்தன் ஃபி துன்யாஹு, துன்யாவுடைய அவருடைய அற்ப விஷயங்கள் அடைந்து கொள்வதற்காக வேண்டி. இவருடன் நல்ல நடந்து கொண்டால்தான் இவர் என்னை கவனித்துக் கொள்வார், இப்படி இவருடன் பணிவாக நடந்து கொண்டால்தான் எனக்கு இன்னென்ன விஷயம் கிடைக்கும், என்னுடைய விடயங்களை சாதித்துக் கொள்ளலாம் என்பதற்காக பணிவாக நடந்து கொள்வது. இவர்கள் சொல்கிறார்கள் இந்த பணிவு என்பது மோசமானது. இவர் அதாவது பணிவாக நடந்து கொண்டாலும் அல்லாஹு தஆலா இதை விரும்ப மாட்டான். ஏன்? அல்லாஹுக்காக வேண்டி இவர் பணிவாக நடந்து கொண்டாரா இல்லை? யாருக்காக வேண்டி? உலகத்துக்காக வேண்டி, சொந்த லாபத்துக்காக வேண்டி, அதாவது இவருக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக வேண்டி இவர் பணிவாக நடந்து கொள்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்கள் இன்னும் ஒரு செய்தி, அதாவது சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாத்த யோமின் ஹதீபன் மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். மக்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது மக்களுக்கு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அல்லாஹு தாலா எனக்கு வஹியாக அறிவித்தான் என்று சொல்வார்கள். அல்லாஹு தாலா எனக்கு வஹியாக அறிவித்தான், வஹியாக வஹியுடைய செய்தியை இறக்கினான். என்ன செய்து தெரியுமா? அந்தவாதாஉ, நீங்கள் பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள். எப்படி? நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா எனக்கு வஹியாக அறிவித்தான் என்று சொல்கிறார்கள். எப்படி? ஹத்தா லா யஃப்கர அஹதுன் அலா அஹதின், ஒருவர் அடுத்தவருடன் பெருமையுடன் நடந்து கொள்ளக்கூடாது. ஒருவர் அடுத்தவருடன் பெருமையுடன் நடந்து கொள்ளக்கூடாது. ஃபஹர் என்று சொன்னால் பெருமை, பெருமையாக நடந்து கொள்ளக்கூடாது. அதேபோல் வலா யபகு அஹதுன் அலா அஹதின், ஒருவர் இன்னொருவருக்கு அநியாயம் செய்யக்கூடாது. ஒருவர் இன்னொரு ஒருவருடன் பெருமையாக நடந்து கொள்ளக்கூடாது, ஒருவர் இன்னொருவருக்கு அநியாயம் செய்யக்கூடாது. இப்படி நடந்து கொள்ளுமாறு, பணிவாக நடந்து கொள்ளுமாறு அல்லாஹு தஆலா எனக்கு வஹியாக அறிவித்தார் என்று நபி அவர்கள் எங்க சொல்றாங்க? எங்க சொல்றாங்க சொல்லுங்க? ஹுத்பால, மக்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது ஹுத்பாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க, நாங்கள் நபிமார்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தால் எல்லா இறை தூதர்களும் பணிவாக நடந்திருக்கிறார்கள், பணிவாக நடந்திருக்கிறார்கள். பணிவு என்பது அஹ்லாக்கில் மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்கிறது. அஹ்லாக் என்பது ஒரு விருந்த ஒரு பார்வை, அதில் பல அதாவது பண்புகள் இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு பண்பு தான் பணிவு என்பது. ஒரு மனிதத்திலே பணிவு இல்லை என்று சொன்னால் அவன் எல்லா மோசமான விஷயங்களையும் செய்வான், எல்லா பாவத்தையும் செய்வதற்கும் அவன் துணிவான். பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுடைய பணிவை பாருங்கள். ஒரு தடவை அவங்க மக்கள்கிட்ட சொல்றாங்க, சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, எப்படி தெரியுமா? மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா ராய கனம், அல்லாஹு தாலா எந்த ஒரு இறை தூதரையும் அதாவது அனுப்பவில்லை, யாரிலிருந்து? ஆரம்பத்திலே அவர்கள் ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆடு மேய்த்தவர்களைத்தான் அல்லாஹு தாலா எப்படி அனுப்பினான்? இறை தூதர்களாக அனுப்பினான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது ஒரு மனிதர் ஆக உயர்ந்த அந்தஸ்திலே இருந்து பேசக்கூடிய வார்த்தை. ஒரு மனிதர் நல்ல அந்தஸ்திலே இருக்கிறார், அதாவது நல்ல செல்வாக்கிலே இருக்கிறார், நல்ல அதாவது பதவியிலே இருக்கிறார், ஒரு அதிகாரத்திலே இருக்கிறார், இந்த நேரத்திலே அவருக்கு அதிகமாக அதாவது பெருமை தான் வரும். அதிகமாக அதிகமானவர்களிடத்திலே எந்த அளவு அவரிடத்திலே சொத்து செல்வமும் அதாவது பதவிகளும் உலகத்திலே கூடி செல்கிறதோ, எந்த அளவு கூடி அந்த அளவுக்கு அவரிடத்திலே பெருமையும் அகங்காரமும் கூடி செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். காவிர்கள் மட்டுமல்ல, இந்த முஸ்லீம்களும் நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவு அவரிடத்திலே உலகம் அதிகரிக்கிறதோ அந்த அளவு பெருமையும் கூடிக்கொண்டே போகும். இப்போ நபி அவங்க ஆக உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கிறார்கள். என்ன அந்தஸ்து? அல்லாஹு தஆலா அவர்களை ரசூலாக தெரிவு செய்திருக்கிறான், நபியாக தெரிவு செய்திருக்கிறான், நாட்டுக்கு தலைவராக இருக்கிறார்கள், அன்றைய சமூகத்துக்கு தலைவராக இருக்கிறார்கள். மக்களுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹு தாலா எந்த ஒரு இறை தூதரையும் ஆடு மேய்த்தவர்களும் தான் தெரிவு செய்தான். இப்ப சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அந்த யா ரசூல் அல்லாஹ்வின் தூதர் நீங்களுமா என்று கேட்கிறார்கள். நீங்களும் ஆடு மேய்த்தீர்களா என்று கேட்கிறாங்க. நபி அவங்க என்ன சொன்னாங்க? நான் இப்ப ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறேன்,
ஒரு நாட்டுக்கு தலைவராக இருக்கிறேன், என்னுடைய ஆரம்ப நிலையை சொல்லக்கூடாது. ஆரம்ப இன்னும் நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக பெரிய பெரிய லெவலே போயிடுவாங்க, ஆனால் ஆரம்ப லெவலை மறந்துடுவாங்க. ஆரம்ப அந்த கட்டங்களை மறப்பதுதான் பெருமை அதிகமாகுவதற்கு காரணம். இவற்றிலிருந்து பணிவு போகுவதற்கு காரணம் ஆரம்பத்தை மறப்பது. நபி அவங்க இடத்துல சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் நீங்களுமா என்று கேட்ட பொழுது நபி அவங்க என்ன சொன்னாங்க, வ அன குந்து அர்ஆஹா லி அஹ்லி மக்கா பில் கராரீத். அவங்க சொல்றாங்க, நானும் நுபுவத்துக்கு முன்னால், அதாவது அஹ்லு மக்கா மக்கா வாசிகளுடைய ஆடுகளை மேய்த்தேன், ஆட்டு மந்தைகளை நான் மேய்த்து கொண்டிருந்தேன். எதற்காக வேண்டி? பில் கராரித், சில அதாவது பணங்களுக்காக வேண்டி. அதாவது கராரித்னா கீராத், அன்றைய ஒரு அதாவது ஒரு நாணய புழக்கம்தான் அன்று அந்த மக்கள் புலங்கிய பாவித்த ஒரு பண அந்த இதுதான் கீராத் என்பது. அதாவது ஒரு ஆடு மேய்த்தால் எனக்கு அந்த மக்காவாசிகள் ஒரு கீராத்தை தருவார்கள். நான் இன்றைக்கு ஒரு ரூபாய் அல்ல ஒரு ரியால் என்று சொல்கிற மாதிரி ஒரு கீராத். நபி அவங்க அவங்களோட ஆரம்ப அந்த கட்டத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதன் மூலம் நமக்கு என்ன விளங்குறது, அந்த அல்லாஹ்வின் தூதர் சலாசம் அவர்கள் எந்த அளவு பணிவாக நடந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தைகளில், அவர்களுடைய செயல்களில், அவர்களுடைய எல்லா நிலைமைகளையும் நாங்கள் பார்த்தால் அந்த அழகிய அந்த பண்பு, அந்த பணிவென்பது அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல பாருங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நபி அவர்கள் யசூருல் அன்சார, அந்த அன்சாரி நபித்தோழர்களை அதிகம் சந்திப்பார்கள். அதில் முக்கியமாக ஏழை தோழர்களை, ஏழை நபித்தோழர்களை அவர்கள் அதிகமாக சந்திப்பார்கள். வயுசல்லிமு அலா சிபியானிஹிம், அந்த அன்சார்கள் சிறார்கள் நபி அவர்கள் நடந்து செல்லும் பொழுது அவர்களை சந்திக்கும் பொழுது சிறுவர்களும் இருப்பார்கள். அந்த சிறுவர்களின் மீது நபி அவர்கள் சலாம் சொல்வார்கள். சிறுவர்களின் மீது நபி அவர்கள் சலாம் சொல்வார்கள். வயம் ஊசகும், அவர்களுடைய தலைகளை நல்ல முறையை தடவி விடுவார்கள். இரக்கமாக, இரக்கத்தின் காரணமாக அவர்களுடைய தலைகளை தடவி விடுவார்கள். அன்புக்குரிய சகோதரர், இதெல்லாம் நமக்கு எதை தெரியப்படுத்துகிறது? நபி அவர்கள் ஏழைகளை கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள், அவர்களுடன் பணிவாக நடந்திருக்கிறார்கள், சிறுவர்களுக்கு கூட சலாம் சொல்லியிருக்கிறார்கள், அவர்கள் இரக்கமாக நடந்திருக்கிறார்கள்னு சொன்னால் நபி அவர்களுடைய உச்சகட்ட அந்த பணிவை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் நிறைய சகோதரர்களை பார்த்தா அதில் முஸ்லீம்கள், அதில் முக்கியமாக அதாவது தாவாவிலே இருக்கக்கூடியவர்கள், குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய அதாவது மக்களிலும் கூட சில அழைப்பாளர்களும் கூட இந்த விஷயத்திலே கவனமற்றவர்களாக இருக்கிறார்கள். ஒரு விதமான அதாவது சலாம் சொல்வதில்லை, சில வேளை சலாம் சொன்னால் பதில் சொல்வதில்லை, ஒரு விதமாக நடந்து கொள்வதை பார்க்கிறோம். சில நேரத்தில் வந்து சில சகோதரர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள், நாம் ஒரே அடியிலே அவர்களை முடிவு செய்யக்கூடாது, இவர் பெருமை விடுத்தவர், இவரிடத்திலே பணிவில்லை. சிலவேளை அவர் இவர் சொன்ன சலாத்தை கேட்டிருக்காம இருக்கலாம், அல்லது அவர் ஒரு வேறொரு சிந்தனை இருந்திருக்கலாம், ஒரு வீட்டு பிரச்சனை ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம். ஆனால் சில சகோதரர்களை பார்த்தால் அவர்களிடத்திலே பணிவென்பது இல்லாமல் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பணிவென்று செல்லக்கூடிய பண்பு ஒவ்வொரு மோமினிடத்திலும் ஒவ்வொரு முஸ்லீமிடத்திலும் இருக்க வேண்டும். அதாவது இரண்டாவதாக சொல்கிறார்கள் என்ன தெரியுமா, அதாவது அல் ஆக்கில் எல்சமு, ஒரு புத்தியுள்ள ஒரு மனிதனுக்கு கடமை அவசியம் என்ன தெரியுமா, பெருமையை விட்டுவிடுவது. எப்படி வாழ்க்கையிலே எல்லா சந்தர்ப்பங்களிலும் பணிவை எடுக்க வேண்டுமோ அதே போன்று பெருமையை விட்டுவிடுவது அதாவது கட்டாயம் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமை என்று சொன்னால் முதலாவதாக நாங்கள் பார்த்தால் அதாவது அடுத்தவர்கள் நாங்கள் பெருமையை அணுந்து கொள்ளக்கூடாது. நான் தான் சிறந்தவன், என்னை விட யாரும் சிறந்தவர்கள் அல்ல என்ற அந்த நினைப்பு நம்முடைய உள்ளத்திலே எப்பொழுதும் இருக்கக்கூடாது. நான் தான் சிறந்தவன், அடுத்தவர்கள்லாம் சிறந்தவர்கள் அல்ல, எனக்கு கீழால் தான் என்ற அந்த பண்பு நம் யாரிடத்திலும் வந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர், இது ஷைத்தானுடைய பண்பாக இருக்கிறது. ஷைத்தானை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுவான், அபா வஸ்தக்பர, அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு அந்த ஆதமுக்கு சஜிதா செய்யாமல் என்ன சொன்னான், அவன் அதை அல்லாஹ்வுடைய ஏவலை மறுத்தான். வஸ்தக்பர, அல்லாஹ்வுடைய ஏவலை மறுப்பதற்கு காரணம் என்ன, வஸ்தக்பர், அவன் பெருமை அடித்தான். எனவே பெருமை என்பது ஷைத்தானுடைய சிபாத், அதாவது பண்பாக இருக்கிறது.
நாம் அதாவது யாரும் மீது நாங்கள் பெருமை கொள்ளக்கூடாது, பெருமையாக நடந்து கொள்ளக்கூடாது. இரண்டாவது அன்புக்குரிய சகோதரர்களை பெருமையுடைய விஷயத்தில் இவர்கள் சொல்வார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய அதாவது பெருமை என்பது தக்கப்பூர் என்பது வல் கிபிரியா, இந்த பெருமை என்பது அல்லாஹ்வுடைய சிபத், அல்லாஹ்வுடைய பண்பு. அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹு தாலா அவனுடைய சில சிபாத்துகளை சில பண்புகளை அவனுடைய அடியார்களிடத்தில் இருப்பதை அல்லாஹ் விரும்புவான். அல்லாஹ்வுடைய சில பண்புகள் இருக்கிறது, அந்த சிபாத்துகள் யாரிடத்தில் இருப்பதை அல்லாஹ் விரும்புவான், எங்கள்கிட்ட இருப்பது இருக்கிறது அல்லாஹ் விரும்புவான். உதாரணமாக சொன்ன என்ன பண்பு என்ன சிபத்து, அல்லாஹ் ரஹ்மான், ரஹ்மத் என்ற சிபத் இருக்கிறது, இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் என்று சொன்னால் அந்த சிபாத் அடியார்களிடத்தில் இருப்பதை அல்லாஹ் விரும்புவான். நீங்களும் அதான் இருஹமோ மன்ஃபில் அறது எரஹமுக்கும் மன்ஃபில் சமா, நீங்கள் அதான் பூமியில் உள்ளவுடன் நீங்கள் இரக்கமானந்து கொள்ளுங்கள். எனவே ரஹ்மத் என்று கொள்ளக்கூடிய சிபத் அல்லாஹ்வுடைய சிபத், அடியார்களிடத்தில் இருப்பதையும் அல்லாஹ் விரும்புகிறான். மன்னிப்பு என்பது யாரிடத்தில் இருக்கக்கூடிய பண்பு, அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய பண்பு. இந்த மன்னிப்பு யாரிடத்தில் இருப்பதை விரும்புவான், அல்லாஹ் நம்மிடத்தில் இருப்பதை விரும்புகிறான். கொடை என்பது கரம் என்பது கொடை, அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய பண்பு அந்த சிபத்து. அடுத்தவர்கள் கொடை கொடுப்பது நல்லது செய்வது இந்த விஷயத்தை அல்லாஹ் மக்களிடத்தில் இருப்பதையும் அல்லாஹ் விரும்புகிறான். இப்படி நாங்கள் சில பண்புகளை நாங்கள் சிபத்துகளை பார்க்கலாம். ஆனால் சில சிபாத்துகள் இருக்கிறது அல்லாஹ்வுடைய, அந்த சிபாத்திலே நாம் கை வைத்து விடக்கூடாது, அந்த பண்புகளை நாங்கள் கை வைத்து விடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதுதான் பெருமை, அல் கிபிரியா அத் தகப்புர். இது வந்து அல்லாஹ்வுடைய சிபாத்து, அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமான பண்பு. இந்த எந்த பண்புகளையும் அடியார்கள் கை வைப்பதை அல்லாஹ் விரும்புவதில்லை. அன்புக்குரிய சகோதரர், நபி அவர்கள் சொன்னார்கள் பாருங்கள், அல் இஸ்ஸு இஸாரி, கண்ணியம் என்பது பெருமை என்பது என்னுடைய கீழாடையாக இருக்கிறது, வல் கிபிரியா ஒரு இதாயி, பெருமை அந்த பெருமை என்பது என்னுடைய மேலாடையாக இருக்கிறது, ஃபமன் யுனாஸிஉனி ஃபீ வாஹிதி மின்ஹுமா ஃபக்கத் அஸ்தப்துஹு. அல்லாஹு தஆலா சொல்றான், இந்த பண்புகளில் யாராவது என்னுடன் போட்டி போட்டால், இந்த பெருமை என்று சொல்லக்கூடிய என்னுடைய எனக்கு மட்டும் சொந்தமான பண்பு, இதில் என்னுடைய அடியார்களில் யாராவது போட்டி போட்டால் அவர்களை நான் தண்டனை செய்வேன், அவர்களை நான் தண்டிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நல்ல பண்புகள் எதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய சில சிபத்துகளை நமக்கு எடுக்க முடியுமோ, மார்க்கம் சொல்லிருக்கிறதோ அந்த பண்புகளை நமக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அடுத்த பண்பு, அல்லாஹ் எந்த பண்பை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறானோ அதில் முக்கியமான அதாவது அல் கிபிரியா பெருமை என்பது, வல் அதமத் அந்த பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமான பண்பு, இதை நாங்கள் எடுத்து விடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்க, அதாவது நபி அவர்கள் சொல்கிறார்கள், அலா அதுல்லுக்கும் அலா அஹ்லில் ஜன்னா. நபி அவர்கள் சொல்வார்கள், சொர்க்க வாசிகளை பற்றி அவங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று சஹாபாக்கத்திலே கேட்கிறார்கள். சொர்க்கவாசிகள் யாரு, குல்லு தாயிஃபின் முததாயிஃபின், அதாவது பலவீனமானவர்கள். பலவீனம் என்று சொன்னால் பணிவாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலும் பணிவிருக்கும், அடுத்த மக்களுடன் பணிவாக நடந்து கொள்வார்கள், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அடுத்த மக்களுடன் பணிவாக நடந்து கொள்வார்கள், பெருமை இருக்காது. லவ் அக்ஸமா அலல்லாஹில் அபர்ரஹு அல்லாஹ். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி இருக்கக்கூடிய மக்கள் பணிவாக தாழ்மையாக பலவீனமாக இருக்கக்கூடிய இப்படி மக்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹு தாலா உடனே அதை ஏற்றுக்கொள்வான், அதை நிறைவேற்றி கொடுப்பான் என்று நபர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக சொல்கிறார்கள், அஹுலுன் நாரி, நரகவாசிகளை பற்றி உங்களுக்கு சொல்லட்டுமா, குல்லு ஜவ்வாதின் ஒதுல்லின் முஸ்தக்பிரின். நபர்கள் சொன்னார்கள், அதாவது கடுமையான போக்குடையவர்கள், எப்பொழுதும் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், கடுமை என்று சொன்னால் பெருமையுடைய விஷயத்திலே எப்பொழுதும் கடுமையாக இருக்கக்கூடியவர்கள், அதே வந்து ஒத்துள்ளின் முஸ்தக்பிரின் அடுத்தவர்களுடன் பெருமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், கர்வம் உடையவர்கள், அகங்காரமாக இருக்கக்கூடியவர்கள், அடுத்தவர்களை அதாவது மதிக்காதவர்கள், இவர்கள் தான் நரகத்துக்குரியவர்கள், அகுலுன்னார் என்று நபியவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபியவர்கள் சொன்னார்கள், அதாவது லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிபிரின், சொர்க்கத்திலே நுழைய மாட்டான் யார் தெரியுமா, எவருடைய உள்ளத்திலே ஒரு அணு அளவு பெருமை இருக்கிறதோ,
முழு, அதாவது அதிகமான பெருமை அல்ல. பாருங்க எந்த அளவு நபி அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். பெருமையில் கொஞ்சம் கூட பெருமை அவருடைய உள்ளத்திலே இருந்தால், உள்ளத்திலிருந்து அவருடைய சொல்லின் மூலமாக, அவருடைய நடத்தையின் மூலமாக, அவருடைய செயலின் மூலமாக பெருமை வெளியாயிட்டுன்னு சொன்னா அவர் சுவர்க்கம் செல்ல மாட்டார் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஏன் தெரியுமா? பெருமை என்பது அல்லாஹ்வுக்குரிய சிபத்தாக இருக்கிறது. அந்த சிபத்திலே நாங்கள் கை வைத்து விடக்கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, முஹம்மது ஹிப்பான் ரஹிமுல்லா சொல்கிறார்கள், அதாவது ஒரு மனிதர், ஒரு முஸ்லீம், ஒரு புத்தியுள்ளவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? இதா ரா மன் ஹுவ அக்பரு சின்னம் மின்ஹு, இவரை விட வயதிலே அதாவது கூடிய ஒருவரை, வயது முதிர்ந்த ஒருவரை இவர் காண்கிறார்னு சொன்னால் இவர் என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா? தவாத அலஹு, இவரை விட ஒரு வயதிலே மூத்த ஒருவரை சந்தித்தால் இவரிடத்திலே அவரை பார்த்து பணிவு வர வேண்டும். எப்படி நினைக்க வேண்டும் தெரியுமா? சபகனி பில் இஸ்லாம், இவர் இஸ்லாத்திலே என்னை விட முந்தி விட்டார். ஏ, எனக்கு முன்னால் இவர் இஸ்லாத்தில் பிறந்திருக்கிறாரு, அதனால் இவரை நான் இவரை விட சிறந்தவர் அல்ல, என்னை விட யார் சிறந்தவர்? இவர் தான் சிறந்தவர் என்ற பணிவு வர வேண்டும். அதே போன்று சொல்றாங்க, இவரை விட ஒரு வயது குறைந்த ஒருவரை சந்தித்தார் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? பணிவா உயரத்திலே உள்ளத்திலே பணிவு வர வேண்டும். இவர் சொல்ல வேண்டும், சபக், அதாவது சபக் துஹு பித்துனூப், பாவத்துடைய விஷயத்திலே நான் இவரை விட நான் முந்தி விட்டேன். பாவத்துடைய விஷயத்திலே, ஏன், இவர் இப்பொழுது சிறியவராக இருக்கிறார், நான் இவரை விட மூத்தவராக இருக்கிறேன், நான் இவரை விட அதிகமாக பாவம் செய்திருக்கிறேன். இந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். சரி, வைதாரா மன்ஹுவ மிஸ்லஹு, இவருக்கு சமமாக இருக்கக்கூடிய வயதுவரை சந்தித்தால் இவர் என்ன கேட்கும் தெரியுமா? என்ன போல இவர் ஒரு சகோதரர் தான், என்ன போல இவர் ஒரு சகோதரர் தான், எனவே இவருடைய விஷயத்தில் எனக்கு பெருமை கொள்ள முடியாது, என்ன போலதான் இவருடைய விஷயத்தில் பெருமை கொள்றதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை என்று நினைக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் நம்முடைய எல்லா வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தவாது என்று சொல்லக்கூடிய அந்த பணிவை எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருமை என்பது நம்முடைய, அதாவது வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பங்களிலும் ஒரு அனுவலும் வந்துவிடக்கூடாது. எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.